ஹலோ ஹாய், நான் பப்பி படத்துற டைரக்டர் மொரட்டு சிங்கிள் நட்டுதேவி பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கோம். ரொம்ப வருஷம் கழித்து எங்களுடைய கனவு, எங்கள் கண் முன்னாடி எங்கள் டீமுடைய ட்ரீம்ஸ் வந்து அப்படி ஸ்க்ரீனில் எங்கள் பேர் வரும்போதோ, நாங்கள் பண்ண சீன்ஸ் வரும்போது, அதோட இம்பேக்ட், அதோட ஃபன்னு எல்லாமே ஆடியன்ஸ் முகத்தில் பார்க்கும்போது, அந்த எக்ஸைட்மெண்ட் பார்க்கும்போது செம்ம சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா, ஒரு ஒரு மொமெண்ட்டுக்கு அவங்க சிரிக்கும் போதும் நாங்கள் அவங்கள விட பயங்கர சந்தோஷப்படணும். ஏன்னா அவங்க சந்தோஷப்படணும், அவங்க என்கேஜ் ஆகணும்னு எடுத்த படம் தான் இது. அவங்க இமோஷ்னலான இடத்துக்கு கண்ணை துடைக்கும் போது எங்களுக்கு அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. ஏன்னா இட் இஸ் அ ஃபன் ஃபில்ட் ஆஸ் வெல் ஆஸ் அ இமோஷ்னலி வெரி பேக்கேஜ் ஃபில்ம். இமோஷ்னலாக பயங்கர கனெக்டடாக இருக்கும். டாக் வளர்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். டெஃபினட்டாக எல்லாருமே வந்து பாருங்கள், என்கேஜிங்காக இருக்கும். அண்ட் வி ஃபீல் வெரி ஹாப்பி டு வாட்ச் த ஃபில்ம் வித் ஆடியன்ஸ். அதான் இப்போ ரோஹிணி சினிமாஸில் இருக்கோம் நாங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சிருக்கு, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. இங்கே இதுக்கு முன்னாடி ஜிகே சினிமாஸ் போயிருந்தோம், நாங்கள் 8:00 ஷோ போட்டிருந்தாங்க. அங்கேயும் செம்ம ரெஸ்பான்ஸு. இங்கே முடிச்சுட்டு இப்போ தான் வெளில வரோம். ஏன்னா லேடிஸ் இவங்க எல்லாருமே வந்து வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இன்னும் இது இருக்குது. ஏன்னா ஒரு இந்த படத்துக்கு வந்து ஒரு வெறும் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு நினச்சி வந்திருப்பாங்க. பட் அவங்கெல்லாம் வரும்போது ஒரு நல்ல படம், ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான படம், அது இல்லைனாலும் செம்ம ஃபன்னாக இருக்குது, யோகி நான் கிழிச்சிட்டாரு அப்படின்னு அதெல்லாம் கேட்கும் போது செம்ம ஹாப்பியாக இருக்குது. அண்ட் லேடிஸ் பர்டிகுலராக வந்து ஒரு சூப்பராக இருக்குது, எமோஷனாக இருக்குது, ஒரு நல்ல படம். ஏன் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ட்ரெய்லர்லாம் இது பண்ணீங்க, அதனால் ஒரு லேடிஸ் இது வராதேன்னு இல்லை என்னென்னா எல்லாருக்குமான ஒரு இது தான், ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும் அப்படின்றது தான். அதுக்கான மோட்டிவில் மெயினாக ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு எல்லா மிக்சர் ஆஃப் எல்லா இதுவுமே இருக்கும். ஸோ அது வந்து நாங்கள் அப்படி வச்சுருந்தோம். ஸோ படம் ரெஸ்பான்ஸ் செம்மையாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் தியேட்டருக்கு வந்து பார்க்கணும், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் படம். ஒரு நல்ல மெசேஜ், நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு படம். பப்பி பார்த்தீங்கன்னா ஒரு பெட் லவர்ஸ்க்கு வந்து பயங்கரமான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. வருண் முதல் படம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு ஹீரோவாக. யோகி பாபு கவுண்டர்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஒவ்வொரு கவுண்டருக்குமே கிளாப்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. எந்த ஒரு கவுண்டருமே என்னடா இது மொக்கையாக இருக்குது அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. டைரக்டர் மொரட்டு சிங்கிள் சொல்லவே தேவையில்லை, பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவர் மொரட்டு சிங்கிளாக இருக்கும்போது இந்த கதைகள் தான் தான் சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் எந்த அளவுக்கு மொரட்டு சிங்கிளாக இருந்திருப்பாருன்ட்டு நல்லாவே தெரியுது. இதில் அதுவும் இல்லாமல் இந்த பெஸ்ட் மூவி இப்போ வந்த பீரியடில் இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லலாம். அண்டு சம்யுக்தா லீட் ரோல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபைனல் ஷாட், ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று பயங்கரம், அது தீபக் சார் கங்க்ராட்ஸ் அவருக்கு. அண்ட் எல்லாமே பயங்கரமாக வந்திருக்கு. பெட் லவர்ஸ்க்கு எஸ்பெஷலி, யாரெல்லாம் வீட்டில் பெட்ஸ் வளர்க்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணாங்களோ அவங்களாம் கண்டிப்பாக இந்த படம் பார்த்துட்டு பெட்ஸ் வளர்க்கலாம், நம்மளும் அந்த பெட்டோடைய லவ் என்ன அப்படின்றது ஃபீல் ஆகும். அண்ட் தென் ஃபைனலாக என்னென்னா, இது வந்து அடல்ட் படம் இல்லை, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸான படம் தான். சில்ட்ரன்ஸை கூப்பிட்டு போகும்போது பேரண்ட்ஸோடு போய் பார்த்தா கண்டிப்பாக நல்ல படமாக இருக்குது, நல்ல ஒரு சூப்பரான படம். வணக்கம், என் பேர் தீபக்னா, இந்த பப்பி படத்துடைய சினிமோட்டோகிராஃபர். பப்பி வந்து எனக்கு ரொம்ப என்னோடய கேரியரில் நல்ல ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். பிகாஸ் அந்த படத்தில் வந்து ஒரு காலேஜ் கோயிங் பாயோடைய ஒரு லைஃபோடைய ஒரு எமோஷன்ஸ் வந்து நாங்கள் வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். அதில் ரொம்ப லைவாக நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்குமோ, நம்ம காலேஜில் இருந்தால் எப்படி இருக்குமோ, அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் தான் நாங்கள் கேப்சர் பண்ணியிருக்கோம். எதுவுமே அவுட் ஆஃப் பாக்ஸ் ஒரு படம் பார்க்குற ஃபீலே இருக்காது. ரொம்ப நேச்சுரலாக டைரக்டர் ட்ரீட் பண்ணியிருக்காரு படத்தை. விஷுவலாகவும் அப்படி தான் இருக்கும். கிளைமேக்ஸில் வந்து ஒரு லென்த்தி ஷார்ட் இருக்குது, ஒரு 6 மினிட்ஸ்க்கு சிங்கிள் டேக்கு, ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ள. அப்போ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரைட் ஃப்ரம் வருணுடைய பர்ஃபார்மன்ஸ்லேருந்து அது எக்ஸிக்யூட் பண்ண விதத்துலேருந்து நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஷார்ட்டாக இருந்தது. அது நல்லவும் ஒர்க்கே இருக்குது, ஆடியன்ஸ் சைடில் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ எல்லாருமே இந்த படம் வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும். தேங்க்யூ. படம் சிங்கிளுக்கு ஏற்ற படம் தலையா பப்பி. அப்புறம் நல்லா இருக்குது, ஒரு வாட்டி பார்க்கலாம், படம் நல்லா இருக்குது.
அதான் அந்த பப்பி அந்த டைட்டிலில் பார்த்த உடனே பப்பி சேமாக இருக்கும் தான் நினச்சி ஆசைப்பட்டு உள்ளே வந்தோம். ஆனால் அந்த மாதிரி இருக்குது, பட் அந்தளவுக்கு ரொம்பலாம் இல்லை. பட் இந்த ஜென்ரேஷனுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு படமாக வந்து இருக்குது. இந்த சிங்கிள்ஸ்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ரொம்பவே வந்து பிடிக்கும். மறக்காமல் வந்து ஜாலியாக வந்து பாருங்கள். ஏன்னா வருண் சார் வந்து வேறு லெவலில் அந்த ஹீரோயின் கூட வந்து விளையாடிருப்பார். அதாவது அந்த ஹீரோயின் கூட இல்லை, இந்த ஃபுட்பால்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கேமை வந்து விளையாடிருப்பார். நிறைய பேர் இந்த தெருவில் போகிற நாயெல்லாம் கள்ள தூக்கி அடிக்குது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவீங்களா, இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அப்படிலாம் பண்ண மாட்டீங்க. தெருவில் நாயே இருந்தாலும் அதை எத்தனை போய் வீட்டில் உங்களுக்கு தம்பியை தத்து ஏற்றி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பெட்ஸோட அருமையை வந்து சூப்பராக தூக்கி காட்டியிருக்காரு நம்ம டேரக்டரும் சரி எல்லாமே வந்து எல்லாம் பக்கவாக பண்ணியிருக்காங்க. யோகி பாபு சார் அவர் காமெடி இருக்குது பார்த்தீங்களா, ஐயோ ஐயோ, அவரோட காமெடிக்கு நான் அடிமை. இந்த படத்தில் வந்து இதுவரையும் எந்த படத்துலையும் பண்ணாத ஒரு காமெடியை இந்த படத்தில் வேற அளவு தெரிய விட்டுருக்காரு. சத்தியமாக சான்ஸே இல்லை. வேற லவர் யோகி பாபு சார் கண்டிப்பாக நீங்கள் வந்து காமெடினா இருக்காதிங்க, அப்படியே காமெடி ஹீரோவாக உள்ளே வந்து நீங்களும் பெரிய ஹீரோ ஆகிடுங்க. அதுதான் என்னோட வேண்டுதல். பரவாயில்ல, வறுத்து சிங்கிள் பசங்க பார்க்குற அளவுக்கு வறுத்து.